ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஏஜிங்கான ஒரு சூப்பரான ரெமடி. ஸோ நமக்கு ஒரு 30 இயர்ஸ் வந்து க்ராஸ் ஆகிடுச்சு இப்போ எல்லாருக்கும். 25லேருந்தே ஃபேஸ் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸும் இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய சீரம்ஸ், ஹோம்மேட், அது மட்டும் இல்லாமல் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குதா என்னென்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஆனால் நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டேக் மாதிரி ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கும் சொல்ல போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இன்டேக் என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதிகப்படியான முடி உதல், நிறைய முடி, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக ஒரு தீர்வு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அமோகம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் 100% நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆனது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா ரிவ்யூஸ் கொடுத்தப்புறம் தான் இது கிளைண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. ஹேர் மீஷோ அவைலபிளாக இருக்குது. இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபேஸ் வந்து சுருங்கிறதுக்கும் அந்த ஏஜிங் அப்படிங்கிறது சீக்கிரமாக வரதுக்கும் நம்மளோட மாறி வர ஃபுட் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் ஓடக்கூடிய அந்த ரத்தம் சுன்றதுனாலையும் நமக்கு சீக்கிரத்தில் ஏஜ் ஆகிறதுக்கான அந்த அறிகுறிகள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் மிளகு. மிளகுக்கு மிஞ்சினா மருந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மிளகு நம்ம அதிக அளவில் ஒரு டெய்லி இன்டேக் மாதிரி எடுத்துக்கும் போது ஏஜிங்கை நம்மளால் ஸ்லோ பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு 10 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு 100 ml தேன் பாட்டில் வந்து எடுத்துக்கலாம். அந்த பாட்டிலில் இந்த 10 கிராமுக்கான மிளகு வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து 3 வாரம் வரைக்கும் நம்ம ஊற விடணும். நல்லா ஊறிட்ட பிறகு 3 வாரத்துக்கு பிறகு இதை நம்ம ஒரு டெய்லி இன்டேக் மாதிரி எடுத்துக்கலாம். 3 வாரம் வரைக்கும் அந்த தேனில் ஊறின மிளகை தினமும் காலையில் ப்ரெஷ் பண்ணிட்ட பிறகு வெறும் வயிற்றில் நீங்கள் 3 மிளகு வீதம் டெய்லி எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஆன்டி ஏஜிங்கை நம்ம கண்டிப்பாக ஸ்லோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம சாப்பிட்டு வரும்போது எந்த நோயுமே நம்மளை அண்டாது. நமக்கு நீண்ட ஆயில் வந்து கிடைக்கும். ஆன்டி ஏஜிங்க்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பில் ஊறக்கூடிய அந்த ரத்தம் சுண்டுறது. ஸோ ரத்தத்தை சுண்ட விடாமல் பார்க்குறதுக்கு இந்த பிளட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இந்த பிளட்டை நல்லா பியூரிஃபைங்காக பிளட்டு ஊறுறதுக்கு தேவையான உணவுகளை கண்டிப்பாக பார்த்து பார்த்து உங்களோட டயட்டில் சேர்க்கறது ரொம்பவே நல்லது. இந்த மருந்தை யார் வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த விதமான வயது வரம்புமே கிடையாது. இந்த மருந்தை நீங்கள் காலையில் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் தேனோட சேர்த்து எடுத்து சாப்பிடுங்க. நல்லா மென்று வாயில் படுற மாதிரி இல்லை, கெச்சிலோட சேர்த்து மென்று நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு வரும் ஏஜிங் அப்படிங்கிறது தடுக்கப்படுறது மட்டும் இல்லாமல் எந்த வித நோயுமே நம்மளை அண்டாது. இந்த மருந்தை நம்ம தினமும் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வாரத்தில் 1 தடவை மஞ்சள் தூள் ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த 1/2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்க அந்த மஞ்சளோட தேனை வச்சு குழச்சி நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இது ரெண்டுத்தையும் வந்து எக்ஸாக்டான டைம் கேப்பில் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஏஜிங்கை நம்மளால் தடுக்க முடியும். நம்மளோட தோலையும் நம்மளோட ஹேர், நம்மளோட கண் பார்வை, நம்மளோட நரம்பு மண்டலம், இது எல்லாமே வந்து நாளடைவில் அதோட வேலைகளை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இது செயலெடுக்கிற வரைக்கும், அதாவது அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்மியாகிறதுலேருந்து அதை செயலெடுக்கிற வரைக்கும் இந்த டைம் கேப்பை தான் வந்து நம்ம ஏஜிங் டைம் அப்படின்னு சொல்வோம். ஸோ இதை வந்து நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியாது. இயற்கை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்னென்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றுறதுனால நம்ம இந்த ஏஜிங்கை ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.